தலைவர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை செய்ய மாட்டார்கள். அதிலிருந்தே புரிகிறது இவர்கள் வந்து தனிப்பட்ட ஒரு சுயநலத்தா செய்யக்கூடிய பக்கமாக குழுவை நான் நினைக்கிறேன். அது நானும் வந்து இப்ப ஹைகோர்ட்ல வந்து கேஸால வந்து கோர்ட்ல நிலுவையில இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, அது தவறானது. அவரே பொதுச் செயலாளர் ஆனதுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கும்போது அவர் நீக்கியது எப்படி சொல்லி நிரந்தர பொதுச் செயலாளர் வந்து ஜெயிலில் இல்லைன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சரி, அது அதில் அதை வந்து எங்கள் கழக தொண்டர்கள் வந்து அதுக்கு தகுந்தான பதிலடியை நிச்சயம் கொடுப்பாங்க. இது நிச்சயமாக இது வந்துங்க ஒரு பொதுவான ஒரு இயக்கம் கண்டது பொதுச் செயலாளர் அம்மா அவர்களும் சரி, தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கவும் சரி, திமுகவில் இது மாதிரி ஒரு தவறான செயல் நடந்ததுங்கிறதுக்காக தான் அவர் தனி கட்சியினே ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, தன்னை எடுத்தது போல் எது தன்னுடைய கட்சியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சு தான் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். இவங்க வந்து அந்த முறையில் செயல்படலைங்கிறது தான் என்னோட கருத்து. கழக தொண்டர்களும் இதை விரும்பல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்ட பொதுமக்களும் இதை ரசிக்க மாட்டாங்க. அவர் வந்து உங்களுடைய நாடி வரக்கூடிய அதாவதுங்க கால ஒரு சூழ்நிலையில முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏற்கனவே இருக்காரு, அதாவதுங்க தொண்டர்களுடைய விருப்பம் ஒரு கட்சி வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்பையே தலைவர் வந்து தொண்டர்கள்ட்ட தான் விட்டுருக்காரு. அதனால ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய முடிவு தான் இறுதியானது, அதுதான் வெற்றியும் பெறும் நிச்சயமா. அதாவது ஒரு விஷயங்க ஒரு பொதுவான விதிமுறையை சொல்றேன், ஒரு பொருளாளராக அவர் இருக்கும்போது அங்கே வந்து பொதுக்குழுவில் வந்து தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி, ஏன்னா அம்மா காலத்தில் நானே பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன், நானே அங்கே போயிருக்கேன், பல பொதுக்குழுவை பார்த்துருக்கேன். நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் இருக்கிற பொருளாளர் தான் வாசிட்டார். அப்போது இது எப்படி பொதுக்குழுன்னு ஏற்றுக்க முடியும்? உண்மை உண்மையதான் சொன்னா, அதாவது வந்து எங்களுடைய கழக உடன்பிறப்புகள் யார நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும். அதுதான் எங்க தலைவர்கள் விட்டுட்டு போன வழிமுறைகள் சட்டத்திட்டங்கள், அதன்படி தான் இந்த இயக்கம் இயங்கும், அது நிச்சயமா நடைபெறும் நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. எங்கள் கழக தொண்டர்களும் சரி தமிழக பொதுமக்களும் சரி என்ன தான் ஆதரிக்கிறாங்க, அது நான் போகும் சுற்றுப்பயணங்களில் எனக்கு நல்ல வெளிச்சமாக தெரியும். அதாவது நான் தான் ஆரம்பத்தில் இருந்து நான் பெங்களூர்லேருந்து வெளியில் வந்த நாள் முதல் இன்றும் சரி நாளையும் சரி நான் சொல்லக்கூடியது ஒரே கருத்து தான். நான் வந்து அவர்கள் மாதிரி இன்னைக்கு ஒன்று பேசுறது அது பிரச்சனையே, இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறதுங்கிற செயலை நிச்சயம் செய்ய மாட்டேன். அதன் வழியில் நான் சொல்கிறேன், எங்களுடைய இயக்கங்களில் மனஸ்தாபங்களில் யாரும் நான் இல்லாத சமயத்தில் பிரிஞ்சு இருந்திருக்கலாம், எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் வந்து வருங்காலத்தில் வெற்றியை பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அம்மா சொன்னது போல மக்களுக்காகவே நானும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வாயளவுல பேசுறவங்க இருக்காங்க, நான் மனதளவுல வச்சிருக்கிறேன், நிச்சயம் அதை நான் கூட இருந்த ஒரு தங்கையாகவும் அதை நிறைவேற்றி காட்டுவேன். தொண்டர்கள் எங்க இருக்காங்களோ அங்கதாங்க உருவாக்கப்பட்ட தலைவர்கள் வரணும்.